கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பௌயா தஸ்பதிஷ்டார்த்த சித்தே. ஜெயா டிவி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ்ராமனின் அன்பான வணக்கங்கள். இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஜூலை 10 2023 திங்கக்கிழமை, சோபக்ருது வருடம், ஆணி மாதம், 25 திருநாள், ரேவதி நட்சத்திரம், மீன ராசி, அஷ்டமி திதி. இன்றைய நாளுடைய நட்சத்திர சூக்ஷம பரிகாரங்களில் ரொம்ப முக்கியமான பரிகாரம், நிறையா பேர் இதை கேட்டு நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் சந்தோஷமாக இருந்தாவே போகிறோம், இந்த ஒரு ப்ரோக்ராம்க்கான ஒரு ஹிட்டுன்னே சொல்லலாம். ரொம்ப முக்கியமான பரிகாரம்னு பார்க்கும் பொழுது, இந்த அஷ்டமி திதி அன்னைக்கு பொதுவாகவே யாருக்கெல்லாம் உடம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள், தடைகள் பயங்கரமாக ஏற்றுருக்கு. ஒரு சின்ன விஷயம் பண்ணணும்னு நினச்சாலுமே அது பயங்கரமான தடைகள் கொடுத்துட்டுருக்கிறது, தாமதம் கொடுத்துட்டுருக்கிறது. படிப்பில் மந்த புத்தி, நிறையா விஷயங்களில் மறதி, யாருக்கெல்லாம் அந்த மாமாவுடைய கடன் தீரவே மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள். ஒரு விஷயம் மற்றவங்களுக்கு புரியறதோட நமக்கு ரொம்ப கம்மியாக புரியறது, புத்திசாலித்தனம் கிடையவே கிடையாது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கான எளிய பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு வழிபாடு செய்ய வேண்டும். இன்றைய நாள் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு பச்சை பயிரில் ஒரு ஸ்வீட் அப்படின்னா ஒரு சுண்டல் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு ஒரு 5 குழந்தைகளுக்கு நீங்கள் தானம் பண்ணும் பொழுது, இது தொடர்ந்து பண்ணும் பொழுது இந்த மாதிரி பல பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். ரெண்டாவது, அந்த குழந்தைகளில் ஒரு குழந்தை இரட்டை குழந்தையாக இருக்க வேண்டும், அப்பொழுது மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும், நம்ம நினைக்கக்கூடிய சங்கல்பம் கண்டிப்பாக நிறைவேறும்னு சொல்லலாம். உத்திரம் நட்சத்திரக்காராளுக்கு இன்றைய நாள் வந்து சந்திராஷ்டம், சிறிதளவு காலையிலேயே பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போய்டுறது முதல் விஷயம் பதட்டத்தை குறைக்கும். ரெண்டாவது, மறதிங்கிறது பெரிய அளவுக்கு நம்ம பாதிப்பு கொடுக்காது. இன்றைய நாள் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்தவர்களுக்கு ராசி லக்னத்திலிருந்து 12 இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் ரேவதி நட்சத்திரம் அப்படிங்கிறது புதனுடைய நட்சத்திரம். இந்த மாதிரி நாட்களில் சுப விரயங்கள் ஏற்படும், நிறைய பேருக்கு புதிய வேலை வாய்ப்புகள், அதாவது இரண்டாம் தொழிலுக்கான அம்சங்கள் மிகப்பெரிய அளவில் ஏற்றத்தை கொடுக்கும். நல்லா தூங்கினால் போரும் அப்படிங்கக்கூடிய மனப்பான்மை உருவாகும். அரங்கநாதன் வழிபாடு, அனந்த சயனன் பத்மநாபன் வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். எங்கெல்லாம் வந்து இந்த ஆன்லைன் மூலியமாக பணம் வாங்கியிருக்கீங்களோ, ஆன்லைன் மூலியமாக கடன் வாங்கியிருக்கீங்களோ, அந்த கடன் தொல்லைகளிலிருந்து நீங்கள் பெறக்கூடிய பொன்னான நாளாக இருக்கப்படுறது. நல்லா படுத்து உறங்குவீங்க, சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு பொன்னாளாக பெண்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அனந்த சயனன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ராசி லக்னத்திலிருந்து 11 இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் புதனுடைய நட்சத்திரம் இருப்பதுங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப முக்கியமாக யார் உங்களுடைய சின்னவங்களாக இருக்காங்களோ, உங்கள் வயசுக்கும் அவங்க வயசுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 வயசு கம்மியாக இருப்பாங்க, அவங்க மூலியமாக உங்களுக்கு நிறையா ஆனந்தத்தை வாங்கக்கூடிய பெரிய ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய பொன்னான நாள். வியாபாரம் சிறந்து வழங்கும் எந்த வியாபாரத்தில் இருந்தாலும் சரி. யாரெல்லாம் வந்து படிப்பு சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கீங்களோ, மேல் படிப்புக்காக அப்ளை பண்ணியிருக்கீங்களோ, மாஸ்டர்ஸ் படிக்கணும்னு ட்ரை பண்ணுறீங்களோ, அவங்களுக்கெல்லாம் இன்றைய நாள் ஒரு பம்பர் ஜாக்பாட், மிகப்பெரிய சர்ப்ரைஸ் பார்க்கக்கூடிய ஒரு அருமையான நாள். பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் சந்தோஷங்கிறது மிக மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். உங்களுடைய ஆசைகள் மிக முக்கியமான ஒரு ஆசை, பேசிக்கலாக பெண்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கக்கூடிய பொன்னான நாளாக இருக்கப்படுறதுன்னு சொல்லலாம். இந்நாள் உங்களுக்கு பொன்னாள், நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிரவுன் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 10 இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் புதனுடைய நட்சத்திரமாக உட்கார்றதுனால வேலைகளில் புத்தி சாத்துரியம் 100% அதிகமாக இருக்கும். அதாவது மற்றவங்களை கம்பேர் பண்ணும் பொழுது உங்களுடைய புத்தி சாத்துரியம், உங்களுடைய பேச்சு திறமை, உங்களுடைய நடவடிக்கைகள் 100% அதிகமாக இருக்கும். அந்த இடத்துல உங்களை தவிர வேற யாருமே பிரதிபலிக்க முடியாது. யூ வில் ஷைன் லைக் எனி திங், யூ வில் ஷைன் லைக் எ சூப்பர் ஸ்டார், அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்கும். நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் ஈஸியாக அமையும். யாரெல்லாம் சிஸ்டம், ஐடி, சாஃப்ட்வேர், கம்யூனிகேஷன், பிபிஓ சம்மந்தப்பட்ட துறைகள் இருக்கீங்களோ, ரெண்டாவது ஆஃபர் வரும், புது வேலை வாய்ப்புகள் அமையும். படிப்பு சம்மந்தப்பட்ட துறைகளில், டீச்சிங் சம்மந்தப்பட்ட துறைகளில் கணக்கர்களாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு மிக மிக யோகமான நாளாக இருக்கப்படுது. எல்லாத்துலேயும் ரொம்ப புத்திசாலித்தனம் சாத்துரியம் அதிகமாகக்கூடிய ஒரு பொன்னான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பச்சை நிறம்.
கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு கிருஷ்ணாஜ வாசுதேவாஜ தேவகி நந்தனாய சா நந்த கோபகுமாராஜா கோவிந்தாஜ நமோ நமஹ அப்படின்னு சொல்லி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு செய்து விட்டு போகிறது. இன்றைய நாள் சாயந்தரம் கரெக்டாக 5:45 பெரிய ஒரு நல்ல தகவல்கள் வந்து சேரக்கூடிய நாள். ரொம்ப முக்கியமான உங்கள் ஃப்ரெண்டு இல்லைன்னா நண்பர்கள் இல்லைன்னா உங்களுடைய சகோதரரை போய் இன்றைய நாள் சந்தித்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு பிரயாணத்தினால் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் மிகப்பெரிய ஒரு ஆனந்தத்தையும் காணக்கூடிய நாள்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு உடல்நிலைகள் பாதிப்பு நிவர்த்தி ஆகும். நிறைய பேருக்கு புக்ஸுக்காக டாக்குமெண்ட்ஸ்க்காக நல்ல படிப்பிற்காக உதவிகள் நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த நாள் பெரிய அளவுக்கு நீங்கள் புண்ணியத்தை சம்பாதிக்க போகிறீங்கன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு, குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு அஷ்டமத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சந்திர பகவானுடைய சுரூபம் என்ற நாள் பார்க்கும் பொழுது கொஞ்சம் நம்ம சின்ன சின்ன விஷயங்களில் கவலைப்படுவீங்க. அது பெரிய விஷயமா இருக்காது. அதாவது இதெல்லாம் ஒரு சப்ப மேட்ரு சார் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நமக்கு எதுவும் ஆகிடுமோ, நம்ம எவ்வளோ பண்ணிவிடுவோம், நம்ம படுறது தப்பாக போயிடுமோ, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் லைட்டாக பதட்டம் கொடுக்கும். ஆனால் பெரிய பாதிப்புகள் ஒன்றும் ஏற்படாது. சி, புதனுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறது சாதாரணமாக 56 நிமிடங்கள் மட்டுமே இன்றைய நாள் சந்திராஷ்டமம் இருக்கும். அதனால் இந்த நாள் முழுக முழுக கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சிம்பிள் சொல்யூஷன், பாஸ்பரஸ் கண்டென்ட் உடம்புல நிறையா இருக்கிற மாதிரி சாப்பிட்டு போங்க. என் சந்திராஷ்டமம் வேலை செய்யவே செய்யாது. பச்சை பயிரில் சுண்டல் பண்ணி சாப்பிட்டு போங்க, கண்டிப்பாக மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், எந்த விதமான பாதிப்புகள் கொடுக்காது. அவசரப்பட்டு ஒரு விஷயத்தை நம்ம பேசக்கூடாது, அதை மட்டும் கவனமாக இருந்தால் போகிறோம். மற்றபடி செகண்ட் ஸ்டேஜில் இருக்கிறது நல்லது. முதல் யாரோ ஒருத்தர் பேச விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆரம்பித்தால் போகிறோம், கரெக்டாக இருக்கும். யூ நோ ஹவு டு கேப்சர் த சுச்சுவேஷன். சிம்மராசி நண்பர்கள் பொதுவாகவே அந்த இடத்தில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஒரு கேபிட்டலைஸ் பண்ணக்கூடிய, நீங்கள் தான் கேப்டன், நீங்கள் தான் லீடர், நீங்கள் தான் தலைவனாக மாறக்கூடிய பிராப்தம் உண்டாகும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்காதேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசி யாண்டனம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு மிக முக்கியமான நாள்னு சொல்லலாம். 7வது இடம் சொல்லக்கூடிய கலஸ்தனஸ்தானத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம், புதன் நட்சத்திரம் சொல்லக்கூடிய ரேவதி நட்சத்திரம், எந்த தொழில் எந்த வியாபாரமாக இருந்தாலும் சரி, எந்த இடத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு கௌரவம் 100% அதிகரிக்கும். உங்களை பார்த்தோன்னா அவ்வளோ கௌரவமாக பேசுவாங்க. கொஞ்சம் கூட எதுவுமே எதிர்பார்க்காதவாறு நடக்கவே நடக்காது. எவ்ரி திங் இஸ் ஆக்சுவலி ஆஸ் இட் இஸ் பிளான்டு. நீங்கள் என்னெல்லாம் பிளான் பண்ணுறீங்களோ அதை கரெக்டாக கணக்கச்சிதமாக முடிப்பீங்க. நிறையா பேருக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையப்பெறக்கூடிய பொன்னான நாள். மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்தை பார்ப்பீங்க. புத்தி கூர்மை சாத்துரியம் உங்கள் வாழ்க்கை துணைக்கு மிக அதிகமாக இருக்கும். குழந்தைங்க மூலிமா நல்ல செய்தி நல்ல தகவல் வந்து சேரும். பெற்றோர்களுக்கு ஆனந்தத்தில் அப்படியே டான்ஸ் ஆடுவீங்க, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகிஷாசுர மர்தினி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கரும்பச்சை நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு படிப்புனா படிப்பு, அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய ரிசல்ட் வரக்கூடிய நாள். எந்த போட்டி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பஞ்சாயத்தாக இருந்தாலும் சரி, இன்றைய நாள் நீங்கள் தான் வெற்றி பெறுவீர்கள். ரொம்ப முக்கியமாக பசங்க மூலியமாக காசு பணம் வரக்கூடிய நாள். உங்கள் பசங்களுடைய வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. மிகப்பெரிய ஏற்றத்தை காணக்கூடிய நாள். மெயினாக அந்த கணக்கர்களுக்கு, ஹெல்த் கேர் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்யக்கூடிய குழந்தைகளுக்கு, மாணவ மாணவிகளுக்கு, பெரியவங்களுக்கு ரொம்ப யோகமான நாள். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த சயனன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கிரே நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமானது பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்கிறது. மகா பாக்கியம் இருந்தால் மட்டும்தான் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் புதனுடைய நட்சத்திரம் பிரயத்னம் பண்ணும், அதாவது வேலை செய்யும். இந்த மாதிரி நாட்களில் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நல்ல அறிவு கூர்மை புத்திசாலித்தனம், மற்றவங்களுக்கு புரியாத விஷயம் அந்த இடத்துல இருந்துன்னு இருக்கும், மற்றவங்களுக்கு எதுவுமே புரியாது, மந்த நிலைகளில் மற்றவங்கள்லாம் இருப்பாங்க, ஆனால் உங்களுக்கு மட்டும் ஸ்பார்க் ஆகும், பட்டார்னு வெடிக்கும் தலையில், அந்தளவுக்கு வந்து பயங்கர ஸ்பீடாக இருப்பீங்க. நல்ல ஒரு காசு பணம் வரவு ஏற்படக்கூடிய நாள். நிறைய பேருக்கு இரட்டை குழந்தை உருவாகக்கூடிய நாள். லக்ஷ்மி தேவி வழிபாடு பண்ணுறது, அதாவது மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது இன்றைய நாள் அஷ்டைஸ்வர்ய பிரதாதா அப்படின்னு சொல்லுவோம். அஷ்டைஸ்வர்யங்கள் கண்டிப்பாக உங்கள் வசமாகும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு படிப்புனா படிப்பு, அந்த மாதிரி படிப்பீங்க. குழந்தைகள்
வங்கித்துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் மிக மிக யோகமான நாள். நல்லா புரிஞ்சுக்கணும், இன்றைய நாள் சொந்த பந்தங்கள்கிட்ட பேசினீங்கன்னா நீங்கள் பண்ணுறது அரசியலுங்கிறது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் அந்தளவுக்கு அவங்கள வந்து ஈஸியாக நட்பு பாராட்டக்கூடிய நாள். அம்மாவுடைய பாசம் அரவணைப்பு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். டீச்சிங் உத்தியோகங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, மெயினாக கணக்கர்களுக்கு, கணக்கு வாத்தியார்களுக்கு சூப்பரான நாள். ஒரு சின்ன கடை போட்டு ஸ்டேஷ்னரி ஷாப், ஜிராக்ஸ் கடை, இன்டர்நெட் கடை, இந்த மாதிரி கடைகள்லாம் வச்சு நடத்தக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு கணிசமான முன்னேற்றம் உண்டு. நல்ல லாபங்கள் ஈட்டி கொடுக்கக்கூடிய நாள். ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமபிரான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கரும்பச்சை நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு மனசுக்கு அவ்வளோ சந்தோஷம் இருக்கும். சாதாரணமாக உங்கள் வயசு ஒரு 45 வயசுன்னு வைங்களேன், இந்த நாளில் உங்கள் மனசில் நீங்கள் ஒரு 25 வயசு பையன் மாதிரி ஒரு அவ்வளோ சந்தோஷம் இருக்கும். உங்கள் ஏஜ் ஒரு 10 மடங்கு கம்மியான மாதிரி ஃபீல் பண்ணுங்க. 10 வயசு கம்மியான மாதிரி ஃபீல் பண்ணுங்க. திடீர் பிரயாணங்களினால் மிகப்பெரிய ஒரு லாபத்தை கொடுக்கும். சிஸ்டம், ஐடி, சாஃப்ட்வேர், கம்யூனிகேஷன், மீடியா சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பயங்கரமான பிரபலமாகக்கூடிய யோகம் உண்டு. பிரயாணங்கள் மூலயமா சந்தோஷங்கள் உண்டு. மனசுக்கு ரொம்ப சந்தோஷம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள். நீங்கள் 10 பேருக்கு நல்ல செய்தி கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க. அதனால் உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். அதனால் நிறையா புண்ணியங்கள் சேர்க்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. இதெல்லாம் சாயந்தரம் கரெக்டாக 5:15 நடக்கும். 5:45 நடந்து தீரும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பஞ்சமுகி ஆஞ்சநேய சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் சிகப்பு நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம், அதாவது ரொம்ப முக்கியமானது. தொழிலுக்கு எந்த அளவுக்கு கர்மா முக்கியமோ அதோடைய முத்ரிகோணம் சொல்லக்கூடிய 2ஆம் இடம், தனம் அப்படிங்கிறது வேணும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் பணம் வேணும். அந்த பணம் இன்றைய நாள் கண்டிப்பாக உங்கள் கைக்கு வந்து சேரும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் பணமாக யாருக்காரு கொடுத்துருந்தீங்க, ஒரு முக்கியமான வேலைக்கோ, ஒரு சின்ன ஒரு சங்கடம், அதனால் வந்து ஒரு ஹேண்ட் லோன் மாதிரி கொடுத்துருந்தேன்னா இன்றைய நாள் அந்த பணம் பாக்கிகள் எல்லாமே வசூலாகும். பொதுவாக இன்றைய நாள் உங்கள் வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தைகள் வந்து யாருமே உங்களை குறை பேசவே முடியாது. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். முகம் ரொம்ப சின்ன வயசில் எப்படி இருந்தீங்களோ அந்த மாதிரி இருப்பீங்க. யாரெல்லாம் கண்ணாடி போட்டிருக்கீங்களோ அவங்களுக்குலாம் சூப்பரான நாள். யார் கண்ணாடி போட்டிருந்தாலும் சரி, இன்றைய நாள் ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். சின்ன குழந்தை, புட்டாணி குழந்தையிலேருந்து பெரிய ஆள் வரைக்கும் யாரெல்லாம் கண்ணாடி போட்டிருக்கீங்களோ இன்றைய நாள் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய நாள். மனசுக்கு சந்தோஷத்தை அள்ளித்தரக்கூடிய நாள். மற்றவங்க சொல் பேச்சு கேட்டு நடப்பது உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு பொதுவாகவே இந்த ரேவதி நட்சத்திரம் ஓடும் பொழுது ரொம்ப முக்கியமான சூக்ஷமமான பரிகாரங்கள் நான் நிறையா சொல்லியிருக்கேன். யாரெல்லாம் புக்கு, டாக்குமெண்ட்டு, ஆடிட்டிங்கு, அக்கௌண்ட்ஸு, ஒயரிங்கு, எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட, மீடியா சம்மந்தப்பட்ட துறைகளில் பணி புரிஞ்சிருக்கக்கூடிய நபர்களோ, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய நபர்களோ இன்றைய நாள் ரொம்ப முக்கியமான ஒரு நற்செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த நற்செய்தி உங்கள் அறிவினால் ஏற்படும். தட் இஸ் பிகாஸ் ஆஃப் யுவர் ஓன் எஃபர்ட்ஸ். நீங்கள் போட்ட எஃபர்ட்டுக்கு, ஹார்ட் ஒர்க்குக்கு ஆன ஒரு நல்ல பலித்தம் கிடைக்கக்கூடிய, அருமையான ஒரு லாபம் ஈட்டக்கூடிய ஒரு பொன்னான நாள். நிறையா பேரை நட்பு பாராட்டக்கூடிய நாள். ஏகப்பட்ட பேர் உங்களை வந்து சந்திப்பாங்க. ரொம்ப சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். ஒரு சில பேருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு உபகரணங்கள் வாங்கக்கூடிய பிராப்தமும் உண்டாகும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மரகத பச்சை. இன்றைய நாள் யாருக்கெல்லாம் உண்மையாகவே பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்க போகிறது, வழத்தை கொடுக்க போகிறது, தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய பொன்னான நாளாக, இந்நாள் பொன்னாளாக உண்மையாகவே யாருக்கு நல்ல ஏற்றத்தை கொடுக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் ராசி லக்னம் மீனம், 2வது ராசி லக்னம் விருச்சிகம், 3வது ராசி லக்னம் கடகம். இன்றைய நாள் அனைவருக்கும் நீங்கள் மனதில் நினைத்த எல்லா விதமான நல்ல விஷயங்கள் மட்டுமே உங்களுக்கு நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து, ததாஸ்து, நன்றி, வணக்கம்.